ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கன்னியாகுமரி விளாக்ஸ் பை எம்யாசன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரஃபா கேட்ரிங் நவாஸ் அவங்களுடைய ஒரு கேட்ரிங் விளாக், அதாவது கல்யாண வீட்டில் உள்ள இந்த ஃபுட்டு விளாக்னே சொல்லுவேன், பிரியாணி விளாக்னே சொல்லுவோம். ஸோ அது எங்கேன்னா, நம்ம அழகிய மண்டல லேட்டஸ்ட் மண்டலத்தில் வச்சு தான். இது வந்து ஒன்லி கேட்ரிங் விளாக் தான், ஓகே, ஃபுட்டும் அது சம்மந்தமாக தான் போடுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரில் நிற்கிறாங்க, இந்த விளாக் நிறையெல்லாம் இந்த கேட்டரிங் விளாகில் நிறைய பேர் கேட்டரிங் பண்ணி நிற்கிறாங்க. அதனுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாகவே அரஃபா நவாஸ் கேட்டரிங்னா நிறையவருடைய கருத்து நல்ல கருத்து, உங்கள் கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரளாலேருந்து நிறைய வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் இதை பற்றி கேட்டேன், சாப்பிட்டு சொன்னாங்க. தேங்காய்பட்டினம் திருவிதாங்கோடு சாப்பாடுனா வேறு லெவல் தான், அவங்க கருத்து இதில் வரும். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். திருவிய நண்பர்கள் குழு, திருவாங்கோடு தேங்காய்பட்டினம் பசங்க தான் சாப்பாடு நல்லா சமைக்குவேன். இது வந்து அரஃபா கேட்ரிங். அடிப்பொழி வேற லெவல், பொதுவாகவே அரஃபா கேட்ரிங் பிரியாணினா மக்களுடைய நல்ல கருத்து, பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்து, ஸோ நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டோம் இல்லை பொது எப்படி. அரஃபா கேட்ரிங் நவாஸ் பிரியாணி சூப்பராக இருக்குது, அதை போல சொன்னால் இல்லை, இங்கே ஏற்கனவே வந்திருந்தாங்கல்ல, அது மலையாளிஸ் ஆகும். அவங்க சொன்னாங்க சாப்பாடுன்னா தேங்காய்பட்டினா திருவிதாங்கோடு, இதை போல் வேறு இல்லை, நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அரஃபா கேட்டனுடைய சாப்பாடு எப்படி இருக்குன்னு மறந்துடாதீங்க. நம்ம சேனல் கன்னியாகுமரி விளாக்ஸ் பை எம் யாசின் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்படியே ஒரு தட்டு தட்டிடுங்க.